வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா 79வது நாளுக்கான பிரம்மச்சரிய சேலஞ்சு வீடியோ இது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 11 நாள் வீடியோஸ் போட்டோம் அப்படின்னா 9வது சீசன் கம்ப்ளீட் ஆயிரும். பல சகோதரர்கள் இந்த சேலஞ்சில் தொடர்ந்து கூட பயணிச்சுட்டு வர்றவங்க கட்டாயம் பெரும்பாலும் 100 நாட்களுக்கு மேல் கடந்திருப்பீங்க. சகோதரர்களிடம் பயிற்சிகளில் கலந்து ஹீலர்ஸ் மோடில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா விந்து ஜெயம் ஃபைனல் ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரத்துக்கு மேலாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா கடந்த இரண்டு வாரமாக பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். எக்ஸ்ட்ரீமாக என்னால் இயன்ற அளவுக்கு எனக்கு முழு திருப்தி அடையும் கிடைக்கும் அளவுக்கு நான் பயிற்சிகளை போதிச்சிருக்கிறேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் சகோதரர்களே. இது வந்து இந்த பயிற்சியின் வேல்யூ சாதாரணமானதே கிடையாது, சரிங்களா? மரணமற்ற பெருவாழ்வுக்காக சித்தர்கள் அருளிய மிக உச்சகட்ட யோக பயிற்சிகளில் முதன்மையான பயிற்சி நம்முடைய விந்து ஜெயம். அதுவும் இந்த ஃபைனல் ஸ்டேஜு. பல சித்தர் பாடல்களை ரிசர்ச்சுக்கு எடுத்து நம்ம இப்போ பண்ணியிருக்கோம் சகோதரர்கள். ஆழ்ந்து அதிலுள்ள ஒவ்வொரு நுணுக்கங்களையும் சரியாக கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலான பலன்கள் கட்டாயம் கிடைக்கும். அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம போகிற அடுத்த 2-3 வாரங்களுக்கு நம்ம பார்க்க போகிறது ஹீலர்ஸுக்கான பயிற்சிகள். ஹீலர்ஸுக்கான பயிற்சிகள் வந்து ஆகாய சக்தியை நம்ம பயன்படுத்திக்க போகிறோம், சரிங்களா? ஆகாய சக்தியை பயன்படுத்தி வலியை எடுத்து வயத்தில் ஒடுக்கில் பளிங்கொத்த காயம் பழுக்கினும் பிஞ்சாம் அப்படின்னு திருமூலர் சொல்லுவார். அதாவது வலினா ஆகாயம். அப்போது அந்த சக்தியை நம் உடலில் ஒடுக்கி கொள்ளும் ஆற்றலை வளர்த்து கொண்டால் நம்முடைய தேகம் வயதே ஆனாலும் இளமையோடேயே இருப்போம் அப்படின்னு திருமூலர் சொல்லுவார். இது போல் பல விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சிகளை கடந்த 2 வாரமாக நம்ம பார்த்ததை அதில் வந்து ஓரளவுக்கு நிபுணத்துவம் அடைந்து விட வேண்டும். அதுக்காக நிறைய கேப் இருக்கு இல்லைங்களா? ஸோ சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சகோதரர்கள் கமெண்ட்ஸில் வந்து பயிற்சியில் எப்படி கலந்துக்கிறதுனா கான்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படியெல்லாம் கேட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப எளிமை. அனைத்து வீடியோக்களின் டிஸ்கிரிப்ஷன்லையும் எப்படி கலந்துக்கிறதுங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமேல் வந்து என்னை சந்தேகம் இருந்தால் celibacy@gmail.com மூலமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் தினமும் ஒரு முறை நான் செக் பண்ணுவேன். 24 மணி நேரத்திற்கு ஒரு முறை நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். ஆகவே ரொம்ப முக்கியமான கேள்விகளை மட்டும் எனக்கு அனுப்புங்க. அண்ணா எனக்கு வந்து முதுகு அரிக்குது எப்படி சரி பண்ணுறது அப்படியெல்லாம் அனுப்பாதீங்க, சரியா? அந்த மாதிரி நிறைய பசங்க தும்முனா மெயில் அனுப்புறது ஆச்சுங்களா? எந்திரிச்சுக்கு வந்தோடனே பிரகாஷ் அண்ணாக்கு ஒரு மெயில் போட்டுட்றலண்ணா, அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம பதில் அளிக்க வேண்டியது இருக்கு இல்லைங்களா? ஓப்பன் பண்ண ஒரு நாளைக்கு 50 மெயில் வந்துருந்துச்சுன்னா நம்ம முக்கியத்துவம் கருதி முக்கியமாக ரொம்ப எசன்டிஎல் மட்டும் மெயில் அனுப்புங்க. அப்புறம் சகோதரர்களின் கேள்வி பதிலுக்குள்ளே இன்றைக்கி வேக வேகமாக போயிடலாம். ஆனால் பேய் அமானுஷ்யம் பற்றி தங்களிடம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னா வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இந்த பேய் மற்றும் அமானுஷ்யம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குற விஷயங்கள் வந்து கண்ணுக்கு புலப்படாத சக்திகள், சரிங்களா? இப்போ நம்முடைய உடல் இருக்குது. இந்த பஞ்சபூதங்களை உதிர்த்து விட்ட பிறகு நிறைவேறாத ஆசைகள் வந்து பல்வேறு மனிதர்கள் வாயிலாக நிறைவேற்றப்படுகிறது ஆச்சுங்களா? உடல் அழியலாம், ஆனால் எண்ணங்கள் அழிவதில்லை. அது பிரபஞ்ச வான்காந்த களத்தில் கலந்தே இருக்கும். அப்போது அப்படி கலந்தே இருக்கும் அந்த எண்ணங்களின் ஆற்றல் தகுதியான நபர் கிடைக்கும்போது அவர்களை பயன்படுத்தி கொண்டு அது அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளும், சரிங்களா? இப்போது குரு வேதாத்ரி மகரிஷி, புத்தர் போன்ற உயர்ந்த ஆன்மாக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் வந்து இறைவனோடு நம் போய் சேரணும் அப்படின்னு டெடிக்கேட்டடாக இருக்கிறோன்னு வைங்களேன். இறைவன் தான் நம் வாழ்க்கை. சிவமே தவமாக, தவமே சிவமாக, வாழ்வே தவமாக அப்படியெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோன்னு வைங்களேன். அப்போ பல குருமார்களின் அந்த எண்ண ஓட்டங்கள், அவர்களின் உயர்ந்த ஆசீர்வாதங்கள்லாம் நம்மளை வந்து சேரும், நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும். இது நம்ம வந்து பலவீனமாக, இப்போ நம்ம வந்து
இப்போ தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லாம் பார்க்குறீங்கன்னு வைங்களேன், வஞ்சம், கொலை, கொள்ளை, அப்புறம் பிறர் மனை நோக்கல், அப்புறம் வந்து ஒழுக்கம் தவறுதல், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஊக்கம் கொடுத்து அது போன்ற எண்ணங்களை நம்ம சுழண்டுட்டு இருக்கும்போது அப்போ அது சார்ந்த எண்ணங்களின் ஆற்றல் நம்மை ஆட்கொள்ள ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. அப்போது இதில் வந்து பேய் அப்படின்னு சொல்கிறது வந்து இதில் அதெல்லாம் கொஞ்சம் உச்சகட்டத்துக்கு போயிடுற பல மனிதர்களின் ஒரு எப்படி சொல்லாங்க ஒருமித்த எண்ணங்கள் ரொம்ப நெகட்டிவ் தீய சக்திகளாக உருப்பெற்று நிற்கிற இடங்கள். அப்போது அதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை யாருக்கு இல்லை அப்படின்னா பிரம்மச்சாரிகளே அதெல்லாம் பாதிக்காது ஆச்சுங்களா. பலவீனர்களை மட்டும்தான் அந்த விஷயங்களெல்லாம் தாக்குதல் நடத்தும். நீங்கள் பிரம்மச்சரியத்தில் வலிமையாயிட்டே வர 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 உங்களால் உங்கள் பாதம் ஒரு இடத்துல போய் வைக்கும்போது அங்கே பேடு வைப்ரேஷன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுடைய உள்ளுணர்வே அங்கே வேண்டாம் போக வேண்டாம் வெளியில் வந்துரு. ஒரு சில மனிதர்கள் உங்களிடம் பேச முயற்சி செய்யும் போதே இந்த மனிதர் முயற்சி செஞ்சு நாலு வார்த்தை போட்ட உடனே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த மனிதர் இடம் பேடு வைப்ரேஷன்ஸ் இருக்குது ஆச்சுங்களா. தீய எண்ணங்களின் குப்பையாக இருக்காரு, அவன் பேசி பயன் இல்லை அப்படின்னு விளைக்கணும் ஆச்சுங்களா. அதுக்கான அறிவையும் அதுக்கான சக்தியையும் பிரம்மச்சரியமும் ஒழுக்கமும் நமக்கு கொடுக்கும். இப்போ நம்ம வந்து பேயை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டியது நம்மளால் பாதிக்காது, ஆகவே அதை கடந்து செல்லலாம். அமானுஷ்யம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் எண்ணங்களின் ஆற்றலினால் உருவாக்கப்படுவது தான். எண்ணங்களின் ஆற்றலினால் ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இப்போது ஒரு சில சக்திகளை நம்ம பிரயோகம் பண்ணலாம். அது நம்முடைய சித்தர்காலங்களிலிருந்தே அது இருக்குது. மனதின் திறத்தோடு ஆச்சுங்களா, மனதிற்கு அபரிமிதமான திறம் இருக்கும்போது இது போன்ற சக்திகளை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து நம்மால் நிறைவேற்றிக்கொள்ள முடியும். அது போன்ற விஷயங்களுக்குள்ளே போவதுமே அபரிமிதமாக நம்முடைய காலத்தையும் ஆற்றலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் விரயம் தான் கொண்டு பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. அது ஒரு மிகப்பெரிய கல்வி முறை கேரளாவிலலாம் அதெல்லாம் வந்து வாழ்க்கை முறையே அப்படி வாழணும் சரிங்களா. டிவியில் நாடகங்கள்லாம் பாட்டு நீங்கள் கேட்குறீங்க ஆனால் அமானுஷ்யம் அப்படி இப்படியெல்லாம், ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலரின் ஒட்டுமொத்த வாழ்க்கையே அதில் அடங்கியிருக்கும். பிரம்மச்சரியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போனாலும் அதில் அங்கே நீங்கள் ஒழுக்க வாழ்க்கையில் வலிமை அடைஞ்சிட்டே வரும்போது நீங்கள் நல்ல மனிதராக இருந்தால் நல்ல சித்திகள் உங்களை தானாக, இப்போ நான் சொன்ன மாதிரி புத்தரின் ஆசீர்வாதம், மிகப்பெரிய யோகிகள் ஞானிகளின் ஆசீர்வாதம் பெருகிட்டே வர்றது ஒரு பக்கம். தீய விஷயங்களோடு மனநிலையோடு அப்பவும் பிரம்மச்சரியத்திலையும் கொஞ்சம் வலிமையாயிட்டு வர்றீங்கன்னு வைங்களேன், அப்போது கெட்ட ஆன்மாக்கள் அப்புறம் அதை நீங்கள் பெருக்கி கொள்ள முயற்சி செய்யும்போது ஒரு தவறான விஷயத்தை முன்னால் வச்சுட்டு அதுக்காக நீங்கள் போராடினீங்கன்னு வைங்க ஆச்சுங்களா. அப்போது அந்த தவறான விஷயங்கள் பழுகி பெருகல. இப்போ சமுதாயத்திலே இருக்குது, ஒரு நாய்க்குட்டியே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அது என்ன ட்ரெயின் பண்ணுறீங்களோ அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு வரும் கரெக்டாக. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ட்ரைனிங்கை பொறுத்து. அதே மாதிரி ஆற்றல்ங்கிறது ஒன்று தான், அதை நீங்கள் எந்த விதத்தில் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும். இப்போ நம்ம வந்து இப்போ அமானுஷத்தை பற்றி எடுத்து பேசணும் அப்படின்னா ரொம்ப பேசலாம், அது நம்ம ஒரு கிளாஸ்லேயே அது ஒரு பெரிய விஷயமாக கொண்டு வந்துடலாம். ஆனால் நம்முடைய நோக்கம் மற்றவர்களை வந்து கட்டுப்படுத்துவது அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு பியூரான தூய்மையான ஆன்மாவாக வெளிவர வேண்டும் அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்குள்ளே பெருசாக போகிறதில்ல. ஆனால் அமானுஷம் இருக்குது, அதுவும் பலவீனர்களை மட்டும்தான் பாதிக்கும் சரிங்களா, மற்றவர்களையெல்லாம் பாதிக்காது. நீங்கள் பிரம்மச்சரியத்தில் வலிமையாயிட்டு வரும்போது உங்களை அது பாதிக்காது சரிங்களா. வாழ்க வளமுடன். ஆனால் 4 வருடங்களாக கனவில் சில நிகழ்வுகள் வருகிறது, அதை அப்படியே நடக்கிறது அதிகமாக, அது அப்படியே நடக்கிறது அதிகமாக இறப்பு நிகழ்வுகள் கனவில் வருகிறது அப்படியே நடக்கிறது. இதற்கு விளக்கம் தாருங்களான பிரம்மச்சரிய நாட்கள் 181 நாள். வாழ்க வளமுடன் சகோதரரே. அதாவதுங்க நம்முடைய 5 புலன்களுக்கு கண்ணு முழிச்சிருக்கும் போது சொல்கிறேங்க, 5 புலன்களுக்கு எண்ணத்தை பார்க்குறோமோ எண்ணத்தை உணர்கிறோமோ சூழல்களின் வாயிலாக எந்த எண்ணங்கள் அப்சர்வ் பண்ணுறோமோ இதை மட்டுமே நம்ம வந்து வெளிப்படுத்தி கொண்டு உணர்ந்து கொண்டு பண்ணிகிட்ருப்போம். உறக்கத்துக்குள்ளே போகும்போது நம்மை மீறிய பல விஷயங்களை நம்ம வந்து உணர்வோம், அது வந்து நம்ம
நம் உடலும் மனமும் அப்சர்வ் பண்ணியிருக்கோம் ஆச்சுங்களா, அது காலங்களை கடந்து அப்சர்வ் பண்ணும் ஆற்றல் மனசுக்கு இருக்குது. அப்போது அதை வந்து நீங்கள் சாதாரணமாக விழிப்பு நிலையில் இருக்கும்போது உங்களிடம் வெளிப்படுத்த இயலாது, ஏன்னா நீங்கள் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா மனசு எம்டி, மனசுங்கிறத ஓடிக்கொண்டே இருக்கிற குதிரையை வச்சுருந்தீங்கன்னா அந்த உணர்வு உடனே வெளிப்படையாக தெரியாத காரணத்தினால உறங்கிட்டு இருக்கும்போது மனசு எம்டியாக இருக்கும்போது சில சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஆச்சுங்களா. அதையே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பார்த்து இந்த மாதிரி கனவு வரும்போது இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு தான் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தாது சரிங்களா. இது வந்து பொது விஷயம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கிட்டு இருக்கேன், காலையில் அதிகாலையில் ஒரு கனவு. என்ன கனவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பசு மாட்டை வந்து யாரோ வந்து வெட்டுவது போல் ஒரு கனவு, பால் கறந்துட்டு இருக்கிற மாடு. இங்கே ஒரு காலையில் தூக்கம், அப்படியே தூக்கம் தெளிஞ்சிருச்சு. அப்புறம் சரி என்னடா அது இப்படி கனவு வருதே அப்படின்ட்டு, அதே நாள் பக்கத்து தோட்டத்தில் ஆடு மாடுகளை வளர்த்தி கொண்டிருக்கும் ஒருவர் ஒரு இடப்பிரச்சனை சம்மந்தமாக வந்து ஃபேமிலி கூட வந்து பயங்கரமாக சண்டை நடந்தது அந்த அன்னைக்கு காலையில். நாமளாம் தடுக்கறதுக்கு போய் உள்ளே போனாலுமே தீராத அளவுக்கு சண்டை நடந்துச்சு, அது ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்தும் பார்த்து இருந்தது. அப்போ அந்த கனவு வந்து வேறு மாதிரி வந்துச்சு, ஒரு பசுமாட்டையே இது பண்ணுற மாதிரி. ஆனால் அந்த அடுத்த நாளே அந்த நிகழ்வுகளும் நிகழ துவங்கும் போது அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், ஓ இப்படி கனவு வந்ததுக்கான இது இப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவாக வந்தால் நம்ம எச்சரிக்கையாக இருந்துக்கணும். இதே மாதிரியே இன்னொரு சிறிய கனவு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து உறங்கிட்டுருக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷர் ஓடும் மோட்ரு தோட்டங்களில், கம்ப்ரஷர் 24 மணி நேரம் ஓடிட்டே இருக்கும். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கம்ப்ரஷர் ஓடிட்டுருக்கிற கம்ப்ரஷரில் தூங்கிட்டுருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ பைப்பெல்லாம் உடஞ்சி, ஏதோ சினிமா படத்துலலாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, என்ன மிகப்பெரிய வெள்ளங்கள்லாம் பெருக்கெடுத்து ஓடுற மாதிரியெல்லாம் கனவு, பைப்புகள்லாம் படார் படார்னு உடையிற மாதிரி கனவில் வருது. என்னடா அது இப்படி கனவு வருதே அப்படின்ட்டு போய் பார்க்கும்போது, ஸோ அதாவது கனவு இப்படி வருது, தண்ணியெல்லாம் பிச்சுட்டு போகுதுங்கிற மாதிரி கனவில் வருது. அப்புறம் வந்து நம்ம மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அங்கே போய் பார்க்கும்போது அந்த கம்ப்ரஷரில் இருக்கிற பைப்புகள்லாம் பிடுங்கிட்டு போயிட்டு ஆச்சுங்களா, அது தண்ணியும் ஐயோ தெரிச்சுட்டு அந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ நைட்டு இப்படி கனவு வருது. அப்போ காலையில் அவசர அவசரமாக ஏதோ ப்ராப்ளம் போல் நமக்கே ஒரு உள்ளுணர்வு தோணுது, சரி இங்கே நம்மக்கிட்ட தண்ணி அப்படின்னா அங்கே கம்ப்ரஷரில் ஓடுது, அதில் தொட்டியில் ஒழுகுது, அதுதானே, போய் பார்த்தா அது அவர் பிடுங்கிட்டு போயிருந்துச்சு. அப்போது இது நல்லா யோசிப்பாருங்க, இது யாருக்காச்சும் இது பொருந்துமா இல்லை, யாருக்காச்சும் இந்த சூழலும் இந்த வாழ்க்கை முறையும் இந்த நிகழ்வுகளும் இந்த விளைவுகளும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா, இருக்காது ஆச்சுங்களா. இப்போ நீங்கள் ஒரு மாதிரி கனவு வருது, மறுநாள் அந்த இறப்புகள் நிகழுது அப்படின்லாம் சொல்கிறீங்க, அது உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பர்சனல், உங்கள் டெஸ்டினி, உங்களுடைய எல்லையில் நீங்கள் தான் மன்னர். உங்களுடைய மானச உலகத்தில் நிகழும் விஷயங்களுக்கு உங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுக்கப்படும் இன்டிமேஷனாக சில கனவுகள் வரும் ஆச்சுங்களா. பெரும்பாலான கனவுகள் பலிக்காமலும் போகும் சரிங்களா. எல்லாமே நமக்கு எதிர்காலத்தை சொல்கிறதா வருமானாலும் அப்படியும் இல்லை. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு தூரம் விழிப்புணர்வோடு இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து இயற்கையும் சூழல்களும் கனவுகளும் உள்ளுணர்வாக உங்களை வழி நடத்தும் சரிங்களா. ஒரு இறப்பு நிகழ்வுன்னு கனவு வரும்போது மறுநாள் உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயம் நிகழ்ந்து விட்டதே, இதில் அதை எதிர்பார்க்குற விஷயம் ஆயிடுது. அந்த இறப்பு செய்தி வரும்போது கூட ஓ நம் கனவுல அப்படி வந்ததுக்கு இப்படி ஆயிடுச்சு, நமக்கு முன்னாடியே ஒரு இன்டிமேஷன் வருது இல்லைங்களா. சுனாமி வர்றது சில மணி நேரங்களுக்கு முன்னாலேயே மற்ற உயிரினங்களுக்கு புரிஞ்சிருது, ஆனால் மற்றவர்களுக்கு புரியல இல்லைங்களா. மனிதர்கள்லாம் அங்கே நிறைய பேர் இறக்கும் நிலை கூட வந்துச்சு. அதே மாதிரி தான் நமக்கு வந்து வாழ்க்கையில் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் வலிமை அடைஞ்சிட்டே வரும்போது இறை அருளால், ஏன்னா எல்லாம் உள்ள சிவம்ங்கிறது நம்முடைய உயிரணுக்களை மட்டும் இல்லை, அந்த பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கிறது அந்த இறைவன் தான். அப்படி இருக்கும்போது நம்மை நம் வாழ்வில் பாதிப்பு ஏற்படுத்துவது போல சில விஷயங்கள் தோன்ற போகுது அப்படின்னாலே அதற்கான உள்ளுணர்வில் உங்களுக்கு உங்களை வந்து சரி செய்து கொள்வதற்கான ஆற்றல் பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் கிட்டத்தட்ட 200 நாள் கிட்ட வந்துட்டீங்கல்ல, அது உங்கள் வாழ்க்கை உங்கள் கண்ட்ரோலுக்கு வருங்க ஆச்சுங்களா. என்ன நடக்க போகுதுங்கிறதுக்காக உங்களை நீங்களே தயார் பண்ணி ரெடியாக இருப்பீங்க சரியா. வாழ்க வளமுடன்.
ஹலோ சார், ஐ ஹாவ் ஒன் டவுட். ஐ ஃபாலோ இன் செலிபஸி, ஏஜ் 22. இப்போதான் ஒர்க்குக்கு போகலாம்னு பஸ்ஸில் போனேன். பக்கத்தில் ஒரு பொண்ணு என்ன ஒரே சைட்டு பண்ணிட்டு இருந்தா. திடீர்னு அந்த பொண்ணு ஏன் அப்படி பண்ணுதுன்னு யோசித்தேன். என்னோட ஆற்றல் கீழே இறங்கி வந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். உடனே விந்து ஜெயம் செஞ்சேன். என்னுடைய டவுட் என்னென்னா, பொண்ணுங்கக்கிட்ட இருந்தாலே பவர் இறங்கி வருதுன்னா, நான் என் வீட்டில் எனக்கு ஒரு எல்டர் சிஸ்டர் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்கும்போது பவர் கீழே இறங்கி வரணும் தானே, அப்போ மட்டும் வரல? ஆன்சர் பண்ணுங்கள் சார். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்க. எல்லாருக்கிட்டேயும் மொபைல் ஃபோன் இருக்குது, கரெக்டுங்களா? எல்லாருக்கிட்டேயும் மொபைல் ஃபோன் இருக்குது. எல்லா நேரங்களும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் எல்லோரும் அதை பார்த்து சுய இன்பமாக பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லை. அது ஒரு சிலர் அதன் மூலமாக அதில் போய் சிக்கிக்கிறாங்க, அந்த காலநிலைக்காக மாட்டிக்கிறாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, உங்கள் அம்மா, உங்கள் அக்கா அவர்கள் வந்து அவங்களோட நீங்கள் வாழ்ந்துட்டே இருக்கீங்க, ஆச்சுங்களா? அப்போது அவர்களோடு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ளாக, உங்கள் காந்த ஆற்றலுக்குள்ளாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், புரிஞ்சுதுங்களா? தாய் அப்படிங்கிற அந்த மரியாதை பிறந்ததுலேருந்து பார்த்து பார்த்து வளர்ந்துருப்பீங்க. சகோதரி அப்படிங்கிற உறவுகளுக்குள்ளே உங்களுக்குள்ள உங்களுடைய ஐம்புலன்களுக்கும் உணர்வுகளுக்கும் வந்து ஒரு லிமிட்டேஷன் போட்டு, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்து பழக்கம், ஆச்சுங்களா? பழகி 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 அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்டேடு. அந்த ஈவன் வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப நெருங்கி பேசும்போது சில சமயங்களில் நமக்கு அவ்வளவா வந்து அந்த காந்த ஆற்றல் இறக்கம் அப்படிங்கிறது நடக்காது, ஆச்சுங்களா? ஆனால் வெளி உலகத்தில் இருக்கும் பெண் இருக்காங்க. அந்த பெண் நீங்கள் போய் அமரும்போது உங்களை பார்த்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக உங்கள் ஆற்றல் சர்றன்னு கீழே இறங்கி இருந்துங்கிறீங்க. அதே மாதிரியே வேறு சில பெண்களே அங்கே இருந்தாலுமே, இன்னும் கொஞ்சம் வயசானவங்களா, இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரியெல்லாம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஆற்றல் இறங்காது, புரிஞ்சுதுங்களா? இப்போது ஒரு வகையாக உங்களுடைய உடல் காந்த ஆற்றல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஜட்ஜ் பண்ணிடுது, ஒரு ஈர்ப்பு. நீங்கள் எதுக்கு மயங்குறீங்களோ அங்கே தாங்க உங்கள் ஆற்றல் குறையும், புரிஞ்சுதுங்களா? அதுக்கு முக்கிய காரணம் வந்து நீங்கள் தான், அந்த பெண்ணு கிடையாது. அதே பெண்ணை பார்த்து இன்னொருத்தருக்கு வெறுப்பு வரும், ஆச்சுங்களா? அதே மாதிரி தான். அப்போது உங்களுடைய உள்வாங்கும் திறன், உங்களுடைய காந்த ஆற்றல் விரிவு, அப்போ இதெல்லாம் தான் இதுக்கு காரணம், சரிங்களா? நீங்கள் தான் உங்களை சரி பண்ணிக்கணும். இப்போது உங்கள் மனநிலை சரியாக இருந்தால், உங்களை நீங்கள் மேலும் மேலும் ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே இருக்கும்போது, நாளடைவில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது யார் பார்த்தாலும் உங்களுக்கு அப்படியெல்லாம் ஆற்றல் இறங்காது. அதே சமயத்தில் நெருப்புன்னு இருக்குது அப்படின்னா, முதல்ல நெருப்பு தேவை இருந்தால் யூஸ் பண்ணுவோம், தேவையில்லைன்னா விலகி போயிடும். நம்மளும் உஷாராக இருந்து விலகி நின்றுக்கணும், அவ்வளோதான். நீங்களே இப்போ நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. டெஸ்டிங்கெல்லாம் இதில் பண்ணுறக்கெல்லாம் கிடையாது. உங்கள் பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறவங்களுக்கு பெண் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யமனை போல தான், உங்கள் ஆற்றலை எல்லா விதத்திலும் உறிஞ்சி தள்ளிடுற எதிர்பால் என்ன சொல்கிறேன், அம்மா அக்கா அவங்களெல்லாம் சொல்லலை, ஆச்சுங்களா? பெண்கள் அப்படின்ட்டு நீங்கள் காம உணர்வோடு நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும்போதே, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வெளி பெண்களிடம் நட்பாக கூட நீங்கள் பழகும்போது கூட, உங்களுடைய உள்ளே வந்து ஆண்கள் அப்படிங்கிற இயல்பு இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அப்படி ஆகும்போது ஆற்றலுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கி வரதான் செய்யும், மூலாதார சுவாதிஷ்டான சக்கரத்துக்குள்ளே வரதான் செய்யும், ஆச்சுங்களா? ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரு மேலேயும் எல்லாருக்கும் ஈர்ப்பு வந்துடாது, ஆச்சுங்களா? அது உங்களுக்கு தான் தெரியும், இவங்களை பிடிச்சிருக்கு, இவங்களை பிடிக்கும். நீங்களே சொல்லுவீங்களே, ஒரு காலேஜில் 20 பேர் இருந்தால் யாரோ ஒருத்தர் மேலே ரொம்ப ஈர்ப்பு இருக்கும். ஒருவேளை அந்த பெண் இல்லாமல் அங்கே இருந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு மேலே வேற ஒரு பெண்ணு மேலே அதே ஈர்ப்பு வரும், ஆச்சுங்களா? இது மனித சுபாவம், இப்படி தான் இருக்குது வாழ்க்கை. இதெல்லாம் உணர்ந்ததுனால தான் அந்த காலகட்டங்களில் வந்து பெண்கள் ஆண்களை கல்வி முறையில் தனித்தனியாகத்தான் படிக்க வச்சாங்க. தனித்தனியான கல்வி முறை இன்றைக்கும் பல இடங்களில் இருக்குது, பாய்ஸ் ஸ்கூலு, கேர்ள்ஸ் ஸ்கூலு அப்படின்ட்டுலாம் இருக்குது. அது தற்காலத்தில் இருக்கும் கல்வி முறை வந்து நம்ம ரொம்ப பேச வேண்டியதில்லை, நிறைய பேசியிருக்கிறோம். அது வந்து நம்முடைய எந்த விதத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை உணர்ந்து கொள்வதற்கோ, உங்கள் பர்சனல் டெவலப்மெண்ட்ஸுக்கோ எந்த விதத்துலையுமே பலனளிப்பதாக இல்லை.
ஆச்சுங்களா, அது வந்து நம்மை பலவீனம் தான் பண்ணுது. நோய்கள் தான் பரவ ஒன்றா ஒன்றா கூட்டம் கூட்டமாக கொண்டிருக்கும்போது அந்த நிலை தான் தற்காலத்தில் நடந்துகிட்ருக்குது. ஆகவே நீங்கள் தெளிவாகிக்குங்க, உஷாராக இருங்க. உங்களை வலிமைப்படுத்தி கொள்ள நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பிரம்மச்சரியத்தை மட்டும் ஸ்ட்ராங்காக இருங்க. வாழ்க வளமுடன். அண்ணா முடியலை ப்ரோ, இந்த கைப்பழக்கத்தினால் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். முதலில் இழந்தது கல்வி, இரண்டாவது வீட்டில் ஒரே குழப்பம் சண்டை வியாதி எனக்கு வந்தது. இப்படியாவது வாய் வியாதி வந்து விட்டது, இனிமேலாவது திருந்தி விடுவேன் என்றேன். ஆனால் விட இயலவில்லை. சுய இன்பத்தை என்னால் தினமும் பல முறை செய்ய ஆரம்பித்து விட்டேன் என்றால் விட முடியவில்லை. கடைசியில் உடல் பலகீனமானது. இன்று விட்டு விடலாம் என்றாலும் என்னால் விட முடியவில்லை. எவ்வளவு முயன்றாலும் முடியவில்லை. எனக்கு இந்த சுய இன்பம் மட்டுமே ஒரு வேலையாகி விட்டது. காலை முதல் இரவு வரை இதில் மூழ்கிவிட்டேன். இன்டர்நெட் டேட்டா முடிய முடிய டேட்டா பணம் செலுத்தி தினமும் 4 GB செய்து செலவு செய்து பார்க்கிறேன். கடைசியில் என் தகப்பனை கூட இழந்து விட்டேன். சரி, இனிமேலாவது திருந்து விடுவேன் என்று பார்த்தால் இன்னும் முடியவில்லை. மேலும் அதிகமாக சுய இன்பம் செய்கிறேன். கடைசியில் சுய இன்பம் எனக்கு மரணத்தை தரும் என்றும் எனக்கு தெரிகிறது. ஆனால் விட முடியவில்லை. வருடங்கள் கடந்து செல்கின்றன, என்னால் விடுபட முடியவில்லை. ஏதாவது வழி உண்டா? பல முறை அறிவுரை கேட்டுவிட்டேன், விட முடியவில்லை. கடவுளிடம் அடியும் வாங்கிவிட்டேன். கடவுள் பயமும் இப்போது இல்லை. பயம் இல்லாமல் தினமும் 3 முறைக்கு மேல் சுய இன்பம் செய்கிறேன். விடுபட என்ன வழி? உடல் மெலிந்து எல்லாம் சிறுத்து போய்விட்டது. ஆனாலும் மனம் திருந்த முடியவில்லை. கடைசியில் கொரோனா வந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். கட்டாயம் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று நான் சொன்னேன். எனக்கு கடவுள் திருந்தத்தான் இந்த நோயை தந்தார் என்று நினைத்தேன். குணமடைந்தேன். உடனே மறுபடியும் கைப்பழக்கம் செய்தேன். எங்கு போய் முடியுமோ தெரியவில்லை என் ஆன்மா. அதான் இது வந்து இறைவனுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இறைவன் வந்து ஒரு விஷயம் நான் சொல்கிற கேளுங்க, இறைவன் அன்பும் கருணையும் ஆனவர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இறைவனுக்கு அன்பு கருணை எல்லாரும் யார் மேலே இருக்கும் தெரியுங்களா? ஒழுக்கத்தில் நிலைக்கிறவங்க மேலே மட்டும்தான் அந்த அன்பும் கருணையும் இருக்கும். ஒழுக்கத்தில் நிலைக்காமல் இருப்பவர்கள் மீது அன்பும் கருணையும் இருக்காது. ஆச்சுங்களா, ஒழுக்கத்தில் இப்போ இன்னொரு விஷயம் பாருங்கள், பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக ஒழுக்கத்தில் நிலைச்சிருக்கிற அசுரர்களுக்கு கூட இறைவன் வரம் கொடுப்பார். ஆச்சுங்களா, அசுரர்களுக்கு கூட. ஆனால் ஒழுக்கத்தில் நிலைக்காமல் உத்தமனாக வாழ்ந்தாலுமே இறைவனின் ஆசீர்வாதம் கிடையாது, பலவீனம் தான் கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? இறைவனின் பார்வையில் நம்முடைய தர்மங்கள் கிடையாது. இறைவனின் பார்வையில் நீங்கள் அவனை உங்களுக்குள்ளாக எவ்வளவு தூரம் பத்திரமாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் இறைவனின் பார்வையில் உங்களை பார்க்கறது. புரிஞ்சுதா? பலரும் வந்து 50 வருடம், 30 வருடம், 20 வருடம் தவம் செஞ்சுட்டு ஆனால் தினம் 2 மணி நேரம் காலையில் 3 மணியான டான் எழுந்திரிச்சிடும், அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி அப்படியெல்லாம் இருப்பேன். ஆனால் பிரம்மச்சரியத்தில் இல்லை. அப்போ என்ன பலனும் கிடையாது. ஆச்சுங்களா, அப்படியெல்லாம் இருக்காங்க. ஆனால் பிரம்மச்சரியத்தில் நிலச்சி, பிரம்மச்சரியத்தில் நிலச்சி நீங்கள் விந்து ஜெயம் பயிற்சியை மட்டுமே நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கூட நீங்கள் எல்லா விதத்திலும் சக்ஸஸ்ஃபுல்லாகவே தான் வந்துட்டுருப்பீங்க. புரிஞ்சுதா? நீங்கள் இறைவனை உங்களுக்குள்ளாக காக்க இல்லாவிட்டால் தானே உங்களுக்கு நீங்களே அருள் செய்து கொள்ளவில்லை என்றால் இறைவனின் அருள் கூட உங்களுக்கு கிடைக்காது. புரிஞ்சுதுங்களா? என்னால் முடியல, என்னால் நீங்கள் சுய இன்பம் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வந்து செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் செய்யணுமா என்ன? உங்களுக்கு தெரியாதா என்ன? யோசிச்சு பாருங்க. அது இறைவனை உங்களிடம் இருந்து விரட்டி விடும். ஆச்சுங்களா, இறைவனின் பார்வையில் சுய இன்பம் செஞ்சு பலவீனமாகிக்கொண்டே இருப்பவர்கள் மேலும் பலவீனமாகட்டும் அப்படின்னு கை கழுவி விடப்படுவார்கள். காப்பாற்றுவதற்கெல்லாம் இறைவன் வரமாட்டார். புரிஞ்சுதுங்களா? எந்த ஒரு குருமார்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், முதல் நம்முடைய பாரத கலாச்சாரத்தில் முதல் ரெக்குயர்மெண்ட்டு நீ பிரம்மச்சரியத்தில் நிலைக்க வேண்டும். ஆச்சுங்களா, ஆனால் தற்காலத்தில் எல்லாமே மாறிடுச்சு. சுய இன்பம் நல்லதுன்னு சொல்லி கொடுக்குற கல்விக்கூடங்கள் தான் இப்போ இருக்குது. ஆனால் அது பரவாயில்ல, விடுங்க, கலிகாலத்தின் உச்சம் போயிட்டுருக்கு. ஆனால் நீங்கள்
என்னால் முடியல என்னால் முடியல அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் திசை மாற்றம் செய்யுங்கள். வாட்டர் ஃபாஸ்டிங் போடுங்க, என்ன பண்ணுங்க. நீங்கள் பிரம்மச்சரியத்தில் 48 நாட்களுக்கு மேல் கடந்து வந்தீர்கள் என்றால், நீங்கள் வலிமை அடைஞ்சிட்டே வந்தீர்கள் என்றால், இறைவனின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும், அப்புறம் எளிமையாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? நாட்கள் ஆக ஆக எளிமையாயிரும். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் சோதனை. சிவம் அவன் சோதிப்பான். திருவிளையாடல் நடந்துட்டே இருக்கும். சிவத்தை நோக்கி செல்லும் பாதையில் மிக மிக கடுமையான சோதனைகளை நீங்கள் கடந்து வரணும். நீங்கள் தகுதியான மனிதராக இருந்தால் மட்டும்தான் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கவே முடியும். இல்லைன்னா 1000 காரணங்கள் வரும் உங்களுக்கு நீங்கள் பிரம்மச்சரியத்திலேருந்து தவறுவதற்கு. 1001வது காரணமாக இன்னொன்று வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் நீங்கள் அடுத்த தடவை உங்களை தடுக்கி விழ வைக்கிறதுக்கு. ஆச்சுங்களா? இறைவனின் அருள் உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா, நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கத்தில் நிலைக்கும் போது தான் கிடைக்கும். தந்தையே இழந்தங்கிறீங்க, வாழ்க்கையே இழந்தங்கிறீங்க, உடல் ஆற்றலை இழந்தங்கிறீங்க. அப்போது இதெல்லாம் இழந்தீங்களே, இழந்தீங்கள. அப்போது யோசிங்க, யோசிங்க, தனிமையில் அமருங்க, வாழ்க்கையில் முடிவெடுங்க. தவறட்டும், ஒரு நாளைக்கு 3 முறை இதெல்லாம் சரியா சொல்லுங்கள், இதெல்லாம் தவறு. அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் உடனே 100 நாளுக்கு பிளான் பண்ணாதீங்க. இன்றைய தினம் நான் இந்த தவறு செய்ய மாட்டேன், இன்றைக்கு ஒரு நாள் என்னை காப்பாற்றிக்கிற இறைவான் இறைவன் பாதத்தில் விழுந்துருங்க. இறைவனை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு இறைவனின் அருள் உங்களுக்கு கிடைக்கணும் என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு மன உறுதி எடுத்துக்கொண்டு கடந்து வாருங்கள். நாட்கள் செல்ல 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 நீங்கள் வலிமையடைவதை உணர்வீர்கள். ஆச்சுங்களா? ஆகவே ஒரு 15 நாள் எப்படியும் கடந்துட்டீங்கன்னா அப்புறம் விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் உங்களுக்கு பயங்கர ஊக்கமாயிரும். ஆகவே அதுவும் இந்த ஹீலர்ஸ் மோடில் இருக்கும் விந்துஜெயம் பயிற்சி உங்களை வந்து அட்ஜஸ்ட் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய தடையாக வந்து சிவத்தை அப்படியே வாழையோடு சேர்த்து விட்டுரும். அப்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு தடங்களும் வர்றக்கு வாய்ப்பு இல்லாமல் ஆயிரும். 15 நாட்களுக்கு பிறகாகவே அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நம்ம எவ்வளவோ இறைவன் அருளால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. பயன்படுத்திக்க வேண்டியது இறைவனின் அருள் இருக்கும்போது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கத்தில் நிலைக்காமல் அதை தவறுன்னு பேசிட்டோ அதற்கு ஆதரவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் யார் சொல்லும் வார்த்தைகளும் இறைவனுக்கு பிடிக்காத வார்த்தைகள் தான். சரிங்களா? பிரம்மச்சரியத்திற்கு ஊக்கம் கொடுக்காது, உங்களுடைய ஒழுக்கத்தில் நிலைப்பதற்கு ஆதரவு கொடுக்காது. இந்த பூமியில் எந்த ஆசிரியர் பாடம் எடுத்தாலும், எந்த மருத்துவர் சொன்னாலும், எந்த ஒரு குருமார்கள் உங்களுக்கு போதித்தாலும் பிரம்மச்சரியம் தேவையில்லை, ஒழுக்கத்தில் நிலைக்க வேண்டியதில்லைன்னு யாரு சொன்னாலும் அவர்கள் இறைவனின் பாதையிலிருந்து விலகியவர்களாக நீங்கள் எளிமையாக கண்டுபிடித்து கொள்ளலாம். சரிங்களா? அதுதான் சித்தர்கள் வந்து நீங்கள் ஒரு உண்மையான ஒரு குருவாக இருக்கணும், ஒரு மனிதனாக இருக்கணும்னா முதல் அவர்கிட்ட போய் சாகாக்கால் வேகாத்தலை போகா புனல்னு என்னென்னு கேளுப்பா, அது தெரிஞ்சிருந்தால் மட்டுமே அவரை நீ குருவாக எடுத்துக்கோ அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்? திருமூலர் சொல்லுவார், அரசரின் கடமை என்ன அப்படின்னா, சரியான குருவாக இல்லாமல் சரியான விஷயங்களை போதிக்காதவர்களாக இருந்தால் அவர்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமுதாயத்துட்டே விலைக்கு வச்சுருங்கிற அளவுக்கெல்லாம் வந்து திருமூலர் எழுதியிருக்கார். நிறைய பாடல்கள் உண்டு, அதெல்லாம் சமுதாயம் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பொருந்தாது அப்படிங்கிறதுனால நம்ம அது பேசுறது இல்லை. அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்கும் விஷயங்கள் யார் யார் பார்க்குறீங்க, ஒரு நாளில் பல விஷயங்கள் நீங்கள் பார்ப்பீங்க, அதிலெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வாங்க. வாழ்க்கை முறையை மாற்றுங்க, நீங்கள் இருக்கும் இடத்தை மாற்றுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியத்தில் 48 நாள் கடந்தே விடுவது அப்படிங்கிற உறுதி எடுத்துக்கோங்க. ஆச்சுங்களா? நிச்சயமாக உங்களால் முடியுங்க, அனுபவப்பட்டிருக்கீங்கள. முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் அருணகிரிநாதரின் வாழ்க்கை சரித்திரம், நம்முடைய பாலகுமாரின் ஒரு புக் எழுதியிருப்பாருங்க அருணகிரிநாதர் பற்றி, அதை கொஞ்சம் நெட்டில் அடித்து பாருங்கள். அநேகமாக PDF ஃபைலில் கூட அவைலபிள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அருணகிரிநாதரின் பாலகுமாரன் கதை அப்படின்ட்டு, எவ்வளவு மோசமாக இருக்கிற நிலையிலிருந்து கூட தன்னை வந்து இறைநிலையை நோக்கி பிரம்மச்சரியத்தில் நிலச்சி ஒழுக்கமடைஞ்சு வந்தார் அப்படின்னு நம்ம தெளிவாக பார்க்க முடியும். வாழ்க வளமுடன். அண்ணா, எனக்கு 19 வயது ஆகியுள்ளது. நான் 5 வருடங்கள் கைப்பழக்கத்திற்கு அடிமையாக உள்ளேன். நான் இன்று 2வது நாள் பிரம்மச்சரியத்தில் உள்ளேன். என் உடல் மிகவும் பலவீனமாக உள்ளது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு குடம் தண்ணீர் தூக்கும்போது கூட தடுமாற்றம், குடம் கீழே இறக்கி வைப்பதில் நிதானம் இல்லை. அந்த அளவுக்கு என் உடல் மிகவும் பலவீனமாக உள்ளது.
என் உடல் விரைவாக வலிமையடைய எத்தனை நாள் ஆகும், தினமும் நான் என்ன செய்ய வேண்டும், தமிழில் பதிலளிக்கவும் அண்ணன். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, 19 வயசு ஆச்சு, உங்களுடைய உடல் வளர்ச்சிக்கான உயிரணுக்களை உற்பத்தி ஆகிட்ருக்கும், நீங்கள் வலிமை அடைவதற்கான உயிரணுக்கள் உடல் உற்பத்தி ஆகிட்ருக்கும். அப்போது நீங்கள் வந்து அதை அபரிமிதமாக விரயம் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் உடல் வளர்ச்சியிலேயே பாதிப்பு வர்றக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு முழுமையான வளர்ச்சியை அடைவதற்கே இதாகிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், எங்களுக்கெல்லாம் பலருக்கும் என்னை போல் பலருக்குமே 25 வயசு வரைக்குமே பிரம்மச்சரியம்னா என்னன்னே தெரியாமல் வளர்ந்துட்டோம் நாங்களாம். ஆனால் உங்களுக்கெல்லாம் 19 வயசுலேயே தெரிஞ்சிருச்சு ஆச்சுங்களா. அப்போது நீங்கள்லாம் வந்து இந்த பாகுபலி படத்தில் அந்த பிரபாஸ் மலை உச்சியிலேருந்து குதிச்சா கூட எந்திரிச்சு ஓடுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரியாக வலிமையான மனிதராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. வணிக மருந்துகளையெல்லாம் தவிர்த்துட்டு இயற்கையான ஒரு உணவுகள், பழக்க வழக்கங்கள், நம்முடைய சித்தர் பாதையில் அருமையாக வந்தீங்கன்னா வலிமையான மனிதராக வாழ முடியும். அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக முடிவெடுத்துங்க, இதனால் இந்த பிரச்சனை நடக்குதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்களே, இதே பெரிய விஷயம். கண்டுபிடிச்சிட்டீங்க இதனால் இந்த பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே பாதி வெற்றி, அப்புறம் மீதி முயற்சி தான். அப்போ இது ஒரு சில உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது இந்த தவறான குழியில் விழுவீங்க, நோட் பண்ணிக்கோங்க, அதுலேருந்து விலகி வாங்க. அப்போது ஒரு சில விஷயங்கள் ஒவ்வொரு நாளில் நம்ம மாறும்போது இது போன்ற சிக்கலில் சிக்கிக்கிறோம் அப்படிங்கிறதுனால உஷாராக இருந்து நீங்கள் அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு முறை ஏற்படும் தோல்வியும் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச அனுபவங்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் மேலும் சில விஷயங்கள் சொல்கிறேன். நம்ம இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்குறவங்க சகோதரர்கள் 500 நாள் கடந்திருப்பீங்க, 100 நாள் கடந்திருப்பீங்க, 300 நாள் கடந்திருப்பீங்க. உங்களுக்காக நாம் வந்து பயிற்சிகளில் போட்டுட்ருக்கோம் சரியா, ஆனால் 20 நாள் கூட கடக்க முடியாமல், 10 நாள் கூட கடக்க முடியாமல் கேள்விகள் கேட்குறவங்களுக்கு நம்ம பதில் அழிச்சு தான் ஆகணும். இறைவன் அப்படி ஒரு பொறுப்பில் என்னை போட்டார். அப்போது நான் வந்து என்ன அது என்னால் முடியும் போது தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆகவே இது போல விஷயங்கள் வந்து உங்களுக்கே தெரியும், ஆனால் சொன்னதே சொல்கிறாரு, பேசுகிறதே பேசுகிறாரு, உங்களுக்கு அப்படி தான் இருக்கும், எனக்கே அப்படி தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். புதிதாக பார்க்குறவங்களுக்கு, புதுசாக பார்க்குறவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவங்களையும் நம்மோடு கூட்டிகிட்டு போகணுமா வேண்டாமா, நம்ம சாப்பிட்ட வயிறு நம்பிச்சுட்டு போயிட முடியாது இல்லைங்களா. ஆகவே சில சகோதரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் நம்ம கடந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாள் கடந்தவர்களுக்காக மட்டுமேட்டு நம்ம வீடியோ வந்துட்டுருக்கோன்னு நினைக்க வேண்டாம். நம்ம எல்லோரையும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது, நான் கீழே தான் நிற்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் மேலே போயிருக்கலாம், 500 நாள் கடந்து போயிருக்கலாம், 200-300 நாள் கடந்து போயிருக்கலாம், அது உங்களுக்கு நான் வாழ்த்து தான் சொல்ல முடியும். ஆனால் நான் கீழே நின்று எல்லோரையும் கூப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறனால எல்லோருக்கும் நம்ம பதில் சொல்கிற மாதிரி இருக்குது, திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரியும் இருக்குது. சகோதரர்கள் புரிஞ்சுக்கணும், இது மாதிரி பல கேள்வி பதில்கள் வந்து பிரம்மச்சரியத்தில் நிலச்சி வர்றதுக்காகவே சொல்லி வச்ச வீடியோஸ் நிறைய இருக்குது, அதையும் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் சரிங்களா. ஆகவே சகோதரர்களே, எதுவுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றதில்லை. இப்போ இன்னொருத்தர் இப்படி கேட்குறாருன்னா அவர் எப்படி மேலே கொண்டு வர்றதுங்கிறத இந்த மாதிரி நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. பெரும்பாலும் ஒரே விஷயந்தானே, பிரம்மச்சரியத்தில் வலிமையாக வரணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம ஆழமாக சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் அவரவர்கள் உள்ளத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த சகோதரருக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பதிலளிக்கிறோம் ஆச்சுங்களா. 500 நாள் கடந்திருக்கிற சகோதரருக்காக நம்ம பதில் அளிக்கலை ஆச்சுங்களா. அந்த 30 நாள், 20 நாள் கடக்க முடியாத இருக்கும் சகோதரர்கள் கேள்வி கேட்டால் நம்ம அவங்களுக்கு தான் பதில் அளிக்கிறோம் ஆச்சா. ஆகவே சகோதரர்களும் புரிஞ்சுக்கணும். வாழ்க வளமுடன் சகோதரர்கள். அப்புறம் இன்னொன்று, 1000 நாள் பிரம்மச்சரியம் குழு, பிரைவேட் குரூ, பிரம்மச்சரிய சேலஞ்ச் அப்படின்ட்டு நம்ம ஆரம்பிச்சு பண்ணியிருந்தோம். அந்த குழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மாலிட்டியாக அப்படியே போயிட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா பல சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் கவுண்டிங்லேருந்து எல்லாவற்றையுமே வந்து ஒரு சிலர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 160-170 பேர் இருக்கும்போது ஒரு சிலர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஒரு சிலரின் ஈகோ வெளிப்பட்டு இருக்குது ஆச்சுங்களா. அப்போது அப்படியெல்லாம் வந்து நமக்கு அதை மேனேஜ் பண்ணி அந்த சோசியல் மீடியாவெல்லாம் வச்சு பண்ணுவதற்கு வந்து எனக்கு வந்து நேரம் இல்லை. ஆகவே வந்து இந்த 1000 நாள் வந்து சேலஞ்ச் அப்படிங்கிற டெலிகிராம் குழுவை வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கு. அதே ஒரு சின்ன அறிவிப்பை நான் சொல்லிடுறேன். ப்ரைவேட்டாக அனைத்து சகோதரர்களும் கலந்து பேசிக்கொள்ளுவதற்காக ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கும், ஏன்னா நம்முடைய பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இந்த நூலகங்கள் ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து அதனோடு இணைஞ்சு சகோதரர்கள் கம்யூனிகேஷன் பண்ணுவதற்காகவும் ஒரு புதிதாக நம்ம tamilmagic.com அப்படின்ட்டு சகோதரர்கள் குழு அமைச்சு பேசிக்கிங்க, ஃப்ரீயாக இலவசமாக எல்லாம் பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தோம்.
அதில் பெருசாக யாரும் பயன்படுத்திக்கல. அதுவே அதையும் கொஞ்சம் டிஸ்மேண்டில் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த 1000 நாள் குழுவையும் கொஞ்சம் டிஸ்மேண்டில் பண்ணுவோம். ஆற்றல் விரயங்கள் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால, ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு பயிற்சிகளில் மட்டும் முழுமையாக கவனம் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம போதிச்சுட்டே இருக்கிறதும் வெட்டியாக நாயம் பேசிகிட்டே இருக்கிறதுனாலையும் பெரிய பலன் இல்லை. பயிற்சிகளில் முழு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிட்டு, எந்த சந்தேகங்கள் கேள்விகள் எது இருந்தாலும் celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.